அனைவருக்கும் மக்கள் மருத்துவத்தின் அன்பு கலந்த வாழ்த்துக்கள். மக்கள் மருத்துவத்தோட உணவுப் பொருட்கள், இந்த இயற்கை சார்ந்த உணவுப் பொருட்கள்ல ஒரு முக்கியமான பொருள்னு பாத்தீங்கன்னா நெல்லிக்காய். காடுகளை விளையிற நெல்லிக்காய், இந்த பண்ணை நெல்லிக்காயில காடுகளை விளையுது இல்லையா, அந்த நெல்லிக்காய்களை எடுத்து நம்ம வந்து சோலார்ல வந்து பதப்படுத்தி நாட்டு சர்க்கரையில பதப்படுத்துறோம். தேன்ல கிடையாது, நாட்டு சர்க்கரையில. ரொம்ப அருமையான ஒரு உணவு. நல்ல ரத்த ஓட்டத்தை அதிகப்படுத்துறது, அதே போல செரிமான பலத்தை சரி பண்றது, இதயம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் நெல்லிக்காய், காட்டு நெல்லிக்காய் ரொம்ப அருமையா இருக்கும். அது நம்ம கிட்ட வந்து ரொம்ப நேச்சுரல் ப்ராசஸ்ல காய்கில பாக்கில அந்த மாதிரி வச்சிருக்கோம். ஒரு ஸ்பெஷல் ப்ராடக்ட், நிறைய கஸ்டமர்ஸ் ரெகுலரா வாங்குறவங்க கூட இருக்கிறாங்க. நல்லா இருக்கவங்க, நல்லா இல்லாதவங்க எல்லாருமே சாப்பிடலாம். ஆரோக்கியமா இருக்கிறவங்களும் சாப்பிடலாம், இல்லாதவங்களும் டெய்லி ஒரு 4 பீஸ் 5 பீஸ் சாப்பிடலாம். அருமை. காரணம் என்னன்னா, நம்ம இயற்கை நம்மள்ட்ட இருக்க அந்த நேச்சுரல் உணவுகள் இருக்கு இல்லையா, இயற்கை உணவுகள்லயே பெஸ்ட் ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்கிற உணவு அப்படின்னு பாத்தீங்கன்னா நெல்லிக்காய் தான். அதுக்கு மேல உணவே கிடையாது. அதனாலதான் அந்த காலத்துல பாத்தீங்கன்னா அதியமானுக்கு வந்து அவையார் வந்து நெல்லிக்கனி கொடுத்தாங்களா சொல்லுவாங்களா, எவ்வளவு கொடுக்கலாம்ல, ஏன் நெல்லிக்காய் கொடுத்தாங்க, அந்த பெருநெல்லிக்காய். அதான் அந்த ரகசியம். ஆன்டி ஆக்சிடென்ட் அதிகமா இருக்காது, செல்கள் வளர்ச்சி, அந்த செல்கள் வளர்ச்சிக்கு அருமையா சப்போர்ட் பண்றதுனா நெல்லிக்காய் தான். அப்ப வந்து மெட்டபாலிசம்ங்கிற அந்த விஷயம், அதை பத்தி நான் பின்னாடி பேசுறேன், நான் பதிவுகளை சொல்லித்தரேன். அது மாதிரி விஷயங்களுக்கு ரொம்ப அருமையா சப்போர்ட் பண்ணும். அப்ப வீட்டுல எல்லாருக்கும் இருக்க வேண்டிய ஒரு பொருள் தேன்ல அப்படின்னு சொல்லுவாங்க, அது தேன்ல தான் பண்ண முடியாது. ஆனா நம்ம வந்து நாட்டு சர்க்கரை நம்ம பண்ணும்போது இது ரொம்ப இனிப்பும் அதிகம் இருக்காது, ரொம்ப கசப்பாவும் இருக்காது, சுவையா இருக்கும்.